ப்ரைஸ் உள்ள ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் தேவன் நமக்கு பண்டிகை மாதமாய் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்படியே நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று என்ன செய்யாதிருக்கிறான்? ஆமாம், சில பேர் கேள்வி கேட்பாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? நான் சொல்லுவேன், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும் அப்படின்னா, அந்த நாளில் நம்ம அநேகருக்கு சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்க முடியும் என்றால் அதை கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். அதனால் கொண்டாடலாமா கொண்டாடலாம் வேண்டாமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் தேவன் வருகிறார். நான் அடிக்கடி சொல்வேன், அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஏன்னா இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவாலயத்தில் எருசலேமில் நடந்த அந்த 3 வருஷத்தில், 1 வருஷத்துக்கு 3 பண்டிகை மொத்தம், இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்சார்ன்ற கணக்கே எதை வச்சு தான் சொல்கிறாங்கன்னா, 9 பண்டிகைகளில் அவர் அட்டன் பண்ண மாதிரி என்ன செய்யுது இருக்குது, அதை வச்சு தான் இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்னு சொல்கிறாங்க. 3.5 வருஷம் ஊழியம் செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லா பண்டிகையும் அட்டன் பண்ணார். அம்மேன். அதனால் நம்ம என்ன செய்யணும்? எல்லா பண்டிகைகளும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஏறுக்கணும். இயேசு போன மாதிரி ரகசியமாக போகாமல் வெளியரங்கமாகவே என்ன செய்வோம்? போவோம். நம்ம பண்டிகைகளை ஆசிரிப்பது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 12 மாதம், இந்த 12 மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கும்படியாய் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னோடு கூட ஏசாயா எழுதின திருக்குதர்சன புஸ்தகம் 52 அதிகாரம் 10 வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதம் அறிந்து கொள்ளலாம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 பகுதி இருக்கின்றது. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தமது பரிசுத்த புயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தமது பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஆண்டவருடைய கரம் வெளிப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இடங்கள் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாபம். பைபிளில் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும், அது எங்க நடந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது. அல்லேலூயா. நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறீங்க, இதை தான் தியானிக்கணும்னு சொல்கிறீங்க. நான் நேற்று இரவு நல்லா தியானிச்சுட்டு திரும்ப போய் படுத்த பிறகு கரெக்டாக அந்த வேர்டு மட்டும் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய புயம், ஓங்கிய புயம், அவருடைய கரத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தமது புயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இன்றைக்கு காலையில் நான் ஒரு கமெண்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அதில் போட்டிருக்குது, அந்த காலத்தில் யுத்த வீரர்கள் சண்டைக்கு ரெடி ஆகிட்டான்னா கையை என்ன செய்வானா? இப்படி காட்டுவானா? எப்படி காட்டுவானா? நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கர்த்தர் தமது புயத்தை வெளிப்படுத்துவார்னா என்ன அர்த்தம்? ஐ எம் ரெடி டு வேஜ் அ வார். ஆமென். நான் உனக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கேன்? ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மொத்தம் 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல தேவன் கர்த்தர் தமது புயத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ண எப்படி இருக்கிறாரு? ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் உங்க காரியங்களுக்காக அவருடைய கரம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த காரியத்துல இருக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. என்ன கரம்? உங்க கரம் இந்த காரியத்துல என்ன செய்யட்டும்? செயல்படட்டும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது அற்புதமாய் தேவன் என்ன செய்தார்? கொண்டு வந்தார். அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய தேவன் அற்புத விதமாய் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும்
அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கேட்டாங்க, இந்த நேரத்தில் நம்ம மீட்டிங் வச்சுருக்கிற நேரம் பார்த்து யாருக்கிட்டையுமே என்ன இல்லை, கையில் பைசா இல்லாத, நம்ம கவர்மெண்டில் பேங்க்லேயே என்ன இல்லை, காசு இல்லை. அம்மேன், பேங்க்லேயே காசு இல்லைனாலும் காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இது வரைக்கும் நம்ம பூமி எப்படி தான், வானம் பார்த்த பூமி தான். அல்லேலூயா. சொல்லுங்கள், வானம் பார்த்த பூமினா என்ன, நம்மக்கிட்டேருந்து ரிசர்வ் தண்ணி கிடையாது. மேலேருந்து மழை வந்தால் என்ன உண்டு, செழிப்பு உண்டு. வரலன்னா என்ன கிடையாது. அதனால் நம்ம ரெண்டு மூணு நாள் கூட்டங்கள் வானம் பார்த்த பூமி மாதிரி தான். அம்மேன், கர்த்தர் என்ன செய்வார், அனுப்புவார். சொல்லுங்கள், எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை என்ன செய்வார். ஆமாம், எல்லாம் சாதகமாக இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறது சாதனை அல்ல. எல்லாம் எதிராக இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருக்காக கடனே இல்லாமல் என்ன செய்யணும், நடத்தி முடிச்சு காட்டணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரால் அவருடைய கரம் நிச்சயமாய் நம்ம என்ன செய்யும், நடத்தும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம்? ஆமாம், 3ஆம் தேதி 12 மணி நேரம் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தேசத்துக்காக திறப்பில் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லார், நீ என் தேசத்துக்காக நின்னதுனால நான் தேசத்தையே உனக்கு கூலியாக என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதனால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைப்போம். அந்த 2, 3, 4 ஆராதனையும் ஜபமும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படும் போது நம்முடைய தேசத்துக்கு வர இருக்கிற அழிவு தடுக்கப்படலாம். எத்தனை பேருக்கு தெரியும், 2-3 நாள் மிகப்பெரிய மழை. அதாவது நேற்று தினத்தில் உங்களை எத்தனை பேருக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரல, சாம் வந்து காட்டினாப்புல கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து 5 மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்குறாங்க. ஆமாம், நேற்று மதியமே அவர் என்ன செய்கிறார், காட்டுறாரு, சொல்கிறார், பாஸ் இந்த மாதிரி லீவ் விட்டுருக்குறாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு, மிகப்பெரிய புயல் வருவதற்கு எப்படி இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் அந்த புயல் போன வருஷம் வந்த மாதிரி அழிவை உண்டாக்க முடியாதபடிக்கு ஜபத்தில் நிற்கிறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தேவன் நம்ம கொடுத்துக்கிறாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஏறெடுக்கிற ஜபமும் நம்ம ஏறெடுக்கிற நம்ம விண்ணப்பங்களும் ஆராதனையும் என்ன செய்ய போகுதுன்னா, இந்த அழிவுக்கு ஏதுவான மழையை ஆசீர்வாதமான மழையாக மாற்ற போகுது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த முறை கடலூர்லேயோ சென்னையிலேயோ அழிவு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை ஜெபிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டார், தூண்டி இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறார். கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். ரெண்டாவது, தேவனுடைய புயம் வெளிப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேர் ஷால் பி எ கிரேட் ரிவைவல். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஆமென். நம்ம ஜெபிக்கிற இந்த ஜபத்தின் மூலமாக, இந்த 3 நாள் கூட்டங்களுக்கு மூலமாக அவுட்கம் நம்ம உடனே பார்க்க முடியாட்டியும், தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக என்ன நடக்க போகுது, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். ஏன், நம்ம மாவட்டத்துக்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் போய் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் சந்தித்த போது அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, நம்ம மாவட்டத்தில் நிறைய பிரச்சனை, பாஸ்டர் நிறைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நான் இப்போ மனசுக்குள்ளார நினச்சேன், ஆண்டவரே எங்கள் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் என்ன செய்யணும், உண்டாகணும். ஆமேன். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சூழ்நிலைகள் என்ன செய்யணும், மாறணும். இதே போல் ஒரு மாதத்தில் தான் காரியம் மாறுதலாக என்ன செய்தது, முடிந்தது. அல்லேலூயா. எஸ்தர் அந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அங்கே மொர்தெக்காய், எஸ்தர் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, 3 நாட்கள் என்ன செய்தார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அந்த வருஷம் 12ஆம் மாதம் 14, 15 ஆகிய தேதிகளில் தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்தான், ஆமான் சதி திட்டம் போட்டிருந்தான். அதே நாளில், த வெரி சேம் டே, நடந்த காரியம் என்ன தெரியுமா, யூதர்கள் யாரை மேற்கொண்டார்களாம், புறஜாதிகளை, தங்கள் சத்துருக்களை மேற்கொண்டார். நான் ஜெபிக்கிறேன் இந்த மாதம் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல தேசத்தில் கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்திய தேசத்தில், உலக நாடுகளில் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் அல்லது திருச்சபைக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தேவன் தேசத்தில் ஒரு பெரிய கிரியை செய்கிறதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 49:6 நாம் வாசிக்கும் போது அங்கே ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவர் ஒரு பெரிய எழுப்புதலுக்கென்றே இதை ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல திருச்சபை காண்பதற்கு இஸ்ரவேல் யாக்கோவின் கோத்திரங்களை இஸ்ரவேலில் காக்கப்பட்டுள்ள திருப்ப நீர் எனக்கு தாசனா இருப்பது என்ன காரியமா சொல்லுங்க. அற்ப காரியம்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? இட் இஸ் அ லைட் திங் அப்படின்னு இருக்கு. என்ன திங்? இட்ஸ் அ லைட் திங், ஒரு சாதாரண விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் ஒரு சாதாரண விஷயம். சத்தமா சொல்லுங்க. இந்திய தேசமா நம்ம சொல்லுவோமே, இதெல்லாம் மனந்திரும்பே மனந்திரும்பாது பாஸ்டர், அதை மனந்திரும்ப வைக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இட் இஸ் அ லைட் திங் அப்படின்றார். என்னது அது? அற்ப காரியம் அப்படின்றார். அல்லேலூயா. அவர் சொல்ற, நீ பூமியின் கடையாந்தர பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உடைய ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்னன்னா, பூமியின் கடையாந்தர பரியந்தம் உண்மை என்னவா வச்சிருக்கிறேன், ஒளியாக வச்சிருக்கிறேன். சங்கீதம் 22:27, லூக்கா 3:6, அப்போஸ்தலர் 13:47, இந்த வசனங்களில் எல்லாவற்றிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தின் எழுப்புதலுக்கு, உலக எழுப்புதலுக்கு. என்ன எழுப்புதலுக்கு? யூனிவர்சல் ரிவைவல். ஆமென். ரொம்ப அழகா அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய வம்சங்கள் எல்லாம் சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஆல் தி எண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஷல் ரிமெம்பர் அண்ட் டர்ன் அன் டு தி லார்ட். And all the kindreds of the nations shall worship before thee. எல்லாம் அந்த அந்த வார்த்தை ரொம்ப அழகாக, ஆல் த நேஷன்ஸ். என்ன நேஷன்ஸ்? கடந்த நாட்களில் ஒருத்தர் வந்து 2021 எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொன்னால் நம்மளுங்க திரும்ப திரும்ப எழுந்துட்டே இருக்கிறாங்க, அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டான் நம்ம எதிராக பேசுகிறான். ஆனால் நமக்கு சாதகமாக ஒருத்தர் பேசியிருக்கிறார், எப்பயோ பேசிட்டார். ஆமென். 2800 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு. என்ன பேசியிருக்கிறாரு? எல்லா தேசங்களும் அவருடைய மகிமையை காணும். அல்லேலூயா. இந்தியா விதிவிலக்கே கிடையாது. சொல்லுங்க, இந்தியாலாம் ஒரு ஜுஜுபி. ஆமேன். ஆமா, ஆனானப்பட்ட ரஷ்யாவே ஆண்டவர் புரட்டி போட்டு உண்டு இல்லைன்னு செஞ்சுட்டாரு, ஆக்கிட்டாரு. இன்னைக்கு வேர்ல்டுலேயே பயங்கரமான எழுப்புதல் போயிட்டு இருக்கிற நாடு சைனா. சைனாலாம் ஒரு காலத்துல என்னென்னமோ பண்ணாங்க. ஆமேன். பண்ண பண்ண ஆண்டவர் வேலையை காட்டுவார். சொல்லுங்க. ஆமா, நீ வேலை பண்ண பண்ண யார் வேலையை காட்டுவா? ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவருடைய ஓங்கிய புயம் இறங்கி வரும், அவருடைய பலத்த கரம் இறங்கி வரும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு மாபெரும் எழுப்புதலை தேசத்துல கட்டளையிட போகிறார். இது நிச்சயமாய் நடக்க போகுது. ஆமேன். மூன்றாவதாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். சங்கீதம் 93:1 வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பூமியே அதனாலதான் நிக்கிதான். சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியா இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தர் உன்னதத்தில் எப்படி உள்ளவரா? இங்க அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், தமது பராக்கிரமத்தை என்ன செய்திருக்கிறாராம். முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் எதை அணிந்திருக்கிறார்? பராக்கிரமத்தை. ஆமா, பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி. ஆமென். அவர் சொல்றாரு, என்னுடைய கரம் இதெல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமேன். உமது சிங்காசனம் பூர்வம் முதல் எப்படி இருக்கிறது? உறுதியானது, உறுதியா இருக்குது. இப்போ ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய கரம், அவருடைய கரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் இவைகளை எல்லாம் என்ன செய்கிறது? வைத்திருக்கின்றது. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அனாதியாக இருக்கிறது, அவருடைய வல்லமை எப்பொழுதும் இருக்கிறது. ஆமேன். வி ஆர் கோயிங் டு ஹாவ் எ விக்டரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு நாமத்தினால நமக்கு என்ன இருக்க போது? ஒரு பெரிய ஜெயத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது போல தெரிந்தாலும், நமக்கு தேவன் தரப்போகிற ஜெயத்தை யாரால என்ன செய்ய முடியாது? கொள்ளையடிக்க
முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க என்ன செய்கிறார்? அவருடைய கரம் நமக்காக, புயம் நமக்காக வெளிப்பட்டுருது அப்படின்னா அவருடைய கரத்தின் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுகை தேவன் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 98 சங்கீதத்தை 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? அதிசயங்கள். ஆமா, அவருடைய கரங்களினாலே எனக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு மார்வலஸ் திங்க செய்ய போறார். சொல்லுங்க எத்தனை பேர் அதிசயம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார். அவருடைய வலது கரம், அந்த அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயமும், அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கின. எனக்கு என்ன உண்டாக்குகிறது சொல்லுங்க? என்ன உண்டாக்கினது? இங்கிலீஷ்ல என்ன இருக்குது பாருங்க, விக்டரி அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? ஆமா, உங்களுக்கு ஜெயம் வேணுமா? தோல்வி நிறைய. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, இந்த மாசம் என் கரம் ஆளுகை செய்கிற என்னுடைய கரம், பூமியவே பிடிச்சிட்டு இருக்கிற அவருடைய கரம். என்னது? பூமியை அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரா? அவர் தான் கட்டி வச்சிருக்கிறாரா? என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? நான் இவ்வளோ பெரிய தேவன், நான் என் கரத்தினால உனக்கு என்ன செய்யறேன்? ஜெயத்தை தர்றேன். ஆமென். நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உலகம் பெருசு இருக்குமா பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, உலகம் ஃபுல்லா பெருசா இருக்கிற பிரச்சனையே எனக்கு இப்படிதான் தூசி மாறி அப்படின்றாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அவருடைய பார்வைக்கு எப்படி மிக சிறியது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம வந்து ரொம்ப பெருசா பாக்குறத அவர் கண்ணுக்கே தெரியல அப்படின்றார். இப்போ நான் பாபேல் கோபுரத்தை குறித்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், அவங்க எல்லாம் என்ன சொல்லி பாபேல் கோபுரத்தை கட்டினாங்களாம், நாம் வானத்தை என்ன செய்வோம், தொடும்படியாக என்ன கட்டுவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம்னு போனான். எதை தொடணும்னு போனான்? வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம். ஆனா மேல இருந்து ஆண்டவர் இறங்கி வர வேண்டியதா இருந்துச்சா அதை பாக்குறதுக்கே? எப்படி? அவர் வானத்துல இருந்து என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சா? தேடுறாரு, என்ன என்னமோ சத்தம் வருது, என்னமோ பெருசா கட்ட போறேன்னு இப்படின்னு ஆண்டவர் இறங்கி வந்து பார்த்தா இத்தனோண்டு கட்டி வச்சுக்கிட்டு அதை என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வானத்தை என்ன செய்ய போகுது? ஆமா, நமக்கு ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறது ஆண்டவர் கண்ணுக்கே தெரியறது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இறங்கி வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பெருசா பாக்குற பிரச்சனை ஆண்டருடைய பார்வையில பிரச்சனையே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிரச்சனையை இனிமேட்டு என்னவாவே பார்க்காதீங்க, பிரச்சனையாவே பார்க்காதீங்க. நீங்க உங்க சத்தத்தை சொன்ன உடனே ஆண்டவரே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கணும்னு ஆண்டவர் இறங்கி வந்து பார்ப்பார். என்ன என் பிள்ளை ஒரு பிரச்சனையுமே இல்லை, இவ்வளவு பெரிய பிரச்சனையா சொல்லுதே. ஆமேன். அல்லேலூயா. அவர் சில அவருடைய வலது கரம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. ஆமேன். அல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். என்னென்ன காரியங்களை சொன்னேன்? அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். 2, ஒரு பெரிய எழுப்புதல தேவன் தேசத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய கரம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. ஏசாயா 66:19 நாம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய சுவிசேஷ பிரபல்யம் தேசத்தில் உருவாக போகிறது. 19 சொன்ன, நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். என்ன அப்படின்னா, என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாக தர்சீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் யாரை அனுப்புவேன்? என் ஜனங்களை நான் அனுப்புவேன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு சுவிசேஷ பிரபல்யம் இந்த நாட்கள் என்ன செய்ய போது நடக்க போகுது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள் ஆண்டவர் தேசத்துல ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ பிரபல்யம். நான் ஒவ்வொரு முறையும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதில் இருக்கிற ஜீவன் எனக்குள்ள வருகிறது நான் பார்க்கிறேன். ஐ என்ஜாய் ப்ரீச்சிங் காஸ்பல். நான் சுவிசேஷத்தை சொல்லும் போது அதில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெரிய எப்படி சொல்றது, அதில் ஒரு பலன் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சுவிசேஷம் நமக்கு வெளியிருந்து வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? அமெரிக்காலேருந்து வந்துச்சு, இங்கிலாண்ட்லேருந்து வந்துச்சு, அப்புறம் ஜெர்மன்லேருந்து வந்துச்சு, முதல்ல இஸ்ரேல்லேருந்து நமக்கு வந்துச்சு. இப்போ என்னடா நடக்குது அப்படின்னா, சுவிசேஷம் இங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கு? அங்கே போயிட்டுருக்கு. அல்லேலூயா. உலக நாடுகள் ஃபுல்லாக இன்றைக்கு என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணுறதுக்கு என்ன கொடுங்க, கிருபை தாங்க சீக்கிரத்தில். நான் ஏன்னா உலக நாடுகள் ஃபுல்லாக இந்த வார்த்தை என்ன செய்யணும், இங்கிலீஷில் போகணும். என்ன நாங்கள் தமிழில் பேசுகிறோமோ அதை இங்கிலீஷில் என்ன செய்யணும், நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். தேசத்துல
இன்னும் மிகப்பெரிய சுவிசேஷ பிரபல்யம் உண்டாக போகிறது. ஆமென். மிகப்பெரிய சுவிசேஷர்களை தேவன் எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக நாடுகளை சந்திக்கிற நபர்களை கர்த்தர் நமக்குள்ள இருந்து எழுப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததா கடைசியா ஒரே ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக வந்து தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் வர்ஷிப், ரியல் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் வர்ஷிப், உண்மையான ஆராதனையின் வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? உண்மையான ஆராதனையின் வெளிப்பாடு தேசமெங்கும் உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாயையான ஒரு காரியம் எழும்பும் போதெல்லாம் உண்மையான ஒரு காரியம் எதுவென்று என்ன செய்யப்படும்? அடையாளம் காட்டப்படும். ஆமென். அப்படியும் ஒரு காரியம் தேசத்தில் என்ன செய்ய போது? நடக்க போது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால நிச்சயமா ஒரு பெரிய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக தேசத்துல ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ பிரபல்யமும் எழுப்புதலும் வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்ற வசனம் ஒரு பெரிய கேள்வி. அது என்ன? அதுக்கு பதில் நம்ம தான் சொல்லணும். ஆண்டவரே, நீங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை காண்ற அளவுக்கு நாங்க என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம் என்று திருச்சபை பதில் சொல்ல வேண்டும் அதற்கு. ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஆமென். அவருடைய ஓங்கிய புயம் உங்களுக்காக யுத்தம் பண்ண, எனக்காக யுத்தம் பண்ண, தேசத்துல கிரியை செய்ய உண்மை உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த வசனத்தை உங்க மனதில் எழுதி கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மனசுல வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன வழி சொல்றேன். எல்லா தாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை என்ன செய்வார்? ஆமா, எதை மனப்பாடம் பண்ணிக்கணும்? அதுல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும். பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ரெண்டு காரியம், நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவாரு, பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 12 காலை வேளையில ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். 11 எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த 12 எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறேன். எங்க பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய அலைச்சல்கள் போக்கு வரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் பிள்ளைங்க சரீரம் நல்ல சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும், தீர்க்காயசு உண்டாகட்டும், வீண் செலவுகள் வராதபடி என் தேவன் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால என் தேவரீருடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பண பற்றாக்குறை நிறைந்த காலங்களில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், விதவைக்கு நீங்கள் அப்பத்தை பெருக பண்ணுகிற தேவன், எங்கள் பிள்ளைகளுக்கு மீதம் எடுக்கிற அளவுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த மாதம் அவருடைய தொழிலில் பெருக்கம் உண்டாகட்டும். எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே இருக்கிற நிலை மாறட்டும் ஆண்டவரே. இந்த நெருக்கடி நிலை போன்று இருக்கிற எல்லா காரியமும் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கட்டளையிடுவீராக, ஞானத்தை தருவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவரீருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஜனங்கள் எல்லாரும் மேலும் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அவர்களுக்காக நீர் ஆண்டவரை ஓங்கிய புயத்தோடு கூட இறங்கி வந்து யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு ஆண்டவரே எழுப்புதல் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிற நல்ல பிதாவே. இன்னிதயத்தில்